ஐகான் ஐகான் சீசன் 4. அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கியோடு சக்தி டிவி இணைந்து வழங்குகின்ற ஐகான் ஐகான் சீசன் 4. இன்றும் இரண்டு பாடசாலைகள் வந்திருக்கின்றன. அவையாவை முதலாவதாக இந்து கல்லூரி கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவது போட்டியாளர் அனோஷா, இரண்டாவது போட்டியாளர் தனுஷா, மூன்றாவது போட்டியாளர் கஜானன். அப்பாடசாலையுடன் போட்டியிடுவதற்காக அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரியிலிருந்து முதலாவது போட்டியாளர் அஹ்லா, இரண்டாவது போட்டியாளர் அஸ், மூன்றாவது போட்டியாளர் இன்சா. பிரதம விருந்தினரை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் திரு NWGRD நாணேகார் அவர்கள் எங்களோடு வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். ஐ போவன் அண்ட் குட் ஈவினிங் சார். So I have a question from you. There is a new concept in recent economics called macro prudential surveillance. What does it actually mean? Could you kindly explain? Well, it's macro prudential surveillance, meaning we basically look at the financial system as a whole, in the sense we look at the systemic risks and any build up of systemic risks that's going to be vulnerable or risky for the entire financial system. And if these risks are not properly mitigated, would eventually have a systemic failure. When you compare it with our historical microprudential supervision, where we have concentrated only the well-being of each and single financial institutions, whereas under macroprudential surveillance we basically look at the financial system, the financial institutions, payment and settlement systems, and then other operators in the system to see if any of developments are likely to propagate as a systemic risk, and then eventually the system is going to be affected. It's very important. Under microprudential supervision, we basically look at the well-being of the institution, as I mentioned earlier, and then whole idea is to protect the depositors or customers of that particular institution. But under macroprudential surveillance, we want to ensure that the financial system is smoothly functioning, so that the entire economy is not defunct, and then economic activities are going to be taking place, and then any damage that the system failures would create within the system is going to be mitigated or reduced. That's what the macroprudential surveillance is. Thank you very much, sir. Thank you very much. எங்கள் நடுவர் குழாமிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நடுவர்களை ஞாபகப்படுத்துவதற்கான நேரம் இது. வங்கி மேற்பார்வை திணைக்களத்தின் மூத்த உதவி பணிப்பாளர் திரு MPM சர்ஜூன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வருகன் சர்ஜூன். பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய பிரதி பணிப்பாளர் முனைவர் திருமதி சுஜிதா ஜெகஜீவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். வங்கி இல்லா நிதியியல் நிறுவன மேற்பார்வை திணைக்களத்தினுடைய மூத்த உதவி பணிப்பாளர் திருமதி சுஹாஷினி கஜேந்திரா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். இனி நாங்கள் நாணய சுழற்சிக்கு செல்லும் நேரம். நாணய சுழற்சியை மேற்கொள்வதற்காக இரண்டு பாடசாலைகளிலும் தலைவர்களை மேடைக்கலாம். பூ விழுந்திருக்கிறது. கொழும்பு இந்த கல்லூரி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க எடுத்தாட போகிறீர்கள். அருமையான போட்டி. முதலாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில். முதலாம் சுற்று. ஒரு அணிக்கு மூன்று கேள்விகள் வீதம், இரு அணிகளுக்கும் ஆறு கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு போட்டியாளரும் தனித்தனியாக கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். கலந்துரையாட முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் நான்கு தெரிவுகள் வழங்கப்படும். சரியான விடையளிப்பதற்கு மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 100 புள்ளிகள், இரண்டாம் சந்தர்ப்பத்திற்கு 50 புள்ளிகள், மூன்றாம் சந்தர்ப்பத்திற்கு 25 புள்ளிகள். போட்டியாளர் ஒருவர் விடையளிப்பதற்கான கால அளவு 10 வினாடிகள் மாத்திரமே.
பிழையாக விடையளித்தால் அல்லது விடையளிக்காவிடில் பதிலளிக்கும் வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்பட மாட்டாது. முதல் கேள்வி கொழும்பு இந்து கல்லூரி மாணவன் அனோஷனுக்கு. பின்வருவனவற்றுள் எது நாட்டின் பண நிரம்பலின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது? ஆப்ஷன் ஏ வருமான வரி வீதத்தின் வீழ்ச்சி, ஆப்ஷன் பி திறந்த சந்தையில் மத்திய வங்கியினால் அரசு பிணியங்கள் கொள்வடவு செய்யப்படுதல், ஆப்ஷன் சி நியது ஒதுக்கு விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பு, ஆப்ஷன் டி பொருட்கள் மற்றும் பணிகள் மீதான அரசு செலவினத்தின் அதிகரிப்பு. ஆப்ஷன் சி சரியான பதில். அக்கறை பெற்று முஸ்லிம் மத்திய கல்லூரியினுடைய முதலாவது போட்டியாளர் அஹ்லக்கிடம் விரிந்த பணத்தில் உள்ளடக்கப்படாத வகை எது? ஆப்ஷன் ஏ வர்த்தக வங்கிகளுடனான தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள், பி வர்த்தக வங்கிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்படும் வெளிநாட்டு நாணய வைப்புகள், சி உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்படும் தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள், டி வர்த்தக வங்கிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்படும் கேள்வி வைப்புகள். ஆப்ஷன் சி உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகளில் பொதுமக்களினால் வைத்திருக்கப்படுகின்ற தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகள். மிகச்சரியான விடை. கொழும்பு கல்லூரியின் இரண்டாவது போட்டியாளர் தனுஷான், தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் கேள்வி இது: ஒரு பொருளாதாரத்தின் பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் மற்றும் பணவீக்கம் முறையே 10% மற்றும் 2% உயர்வடையுமாயின் உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம் அதிகரிப்பது? ஆப்ஷன் ஏ 5%, ஆப்ஷன் பி 8%, ஆப்ஷன் சி 12%, ஆப்ஷன் டி 20%. ஆப்ஷன் பி 8%. மிகச்சரியான பதில். அக்கறை பெற்று முஸ்லிம் மத்திய கல்லூரியினுடைய இரண்டாவது போட்டியாளர் அஸ்கி, உங்களுக்கான கேள்வி: குறிப்பிட்டதொரு பண்டத்தின் விலை நெகிழ்ச்சி சய சைவர்தசம் 5 காணப்படுமாயின் அப்பண்டத்தின் விலை 20% அதிகரிக்கும் எனில், ஆப்ஷன் ஏ கேள்வி அளவு 20% குறையும், ஆப்ஷன் பி கேள்வி அளவு 50% குறைவடையும், ஆப்ஷன் சி கேள்வி அளவு 10% குறைவடையும், ஆப்ஷன் டி கேள்வியின் அளவில் மாற்றம் இருக்காது. ஆப்ஷன் சி மிகச்சரியான பதில். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய மூன்றாவது போட்டியாளர் கஜானனுக்கான கேள்வி: கினிக் குணகம் பின்வருவதவற்றுள் எதனை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ முழுமையான வறுமை மட்டம், ஆப்ஷன் பி தொடர்பான வருமான சமமின்மை மட்டம், ஆப்ஷன் சி மறைவான தொழிலின்மை, ஆப்ஷன் டி வறுமையின் அமைப்பு. ஆப்ஷன் பி தொடர்பான வருமான சமமின்மை மட்டம். மிகச்சரியான பதில். முதல் சிற்றின் கடைசி போட்டியாளரும் கடைசி கேள்வி இதுதான். இன்சாஃப் தயாரா? உங்களுக்கான கேள்வி: தூய பொது பண்டத்திற்கு உதாரணமாக அமைவது ஆப்ஷன் ஏ மோட்டார் வாகனங்கள், ஆப்ஷன் பி செல்லிட தொலைபேசி, ஆப்ஷன் சி தேசிய பாதுகாப்பு, ஆப்ஷன் டி நெடுஞ்சாலை. ஆப்ஷன் சி தேசிய பாதுகாப்பு. சரியான பதில். சபாஷ், சரியான போட்டி. கொழும்பு இந்து கல்லூரி 300 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். அக்கறை பற்றி முஸ்லிம் மத்திய கல்லூரி 300 புள்ளிகளை பெற்று சமமான இடத்தில் உள்ளார். இரண்டாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் இது. இரண்டாம் சுற்று. ஒரு அணிக்கு 5 வினாக்கள் வீதம், இரு அணிகளுக்கும் 10 வினாக்கள் வழங்கப்படும். கலந்து ஆலோசித்து விடையளிக்க முடியும். கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னர் அணி தலைவர் கடினம் அல்லது இலகு தெரிவினை உறுதி செய்தல் வேண்டும். கடின தெரிவின் போது புள்ளி இரட்டிப்பாகும். இலகுவெனில் 50 புள்ளிகள். தவறாக அல்லது விடையளிக்காவிடின் எதிர்த்தரப்பினர் சந்தர்ப்பத்தினை பெற்றுக்கொண்டு சரியாக விடையளிக்கும் போது கடின தெரிவாயின் 50 புள்ளிகளும் இலகு தெரிவாயின் 25 புள்ளிகளும் வழங்கப்படும். முதல் சந்தர்ப்பத்திற்கு 10 வினாடிகளும், எதிரணிக்கு 5 வினாடிகளும் வழங்கப்படும். முதல் கேள்வி: அக்கறை பெற்ற முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு இலகுவானதா கடுமையான கேள்வியா உங்களுக்கு வேண்டும்? முதல் கேள்வி இலகுவானது. இலங்கை மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீத வீச்சுடன் தொடர்புடைய 2 கொள்கை வட்டி வீதங்களை பெயரிடுக. துணை நீள் வைப்பு வசதி வீதம், துணை நீள் கடன் வழங்கல் வசதி வீதம். மிகச்சரியான பதில். கொழும்பு இந்து கல்லூரிக்கு இப்போது வாய்ப்பு. இலகுவானதா கடுமையானதா? ஓகே, உங்களுக்கான கேள்வி: 1 மில்லியன் மின்வலு நுகர்வோரை மின்வலு உற்பத்தியாளராக மாற்றும் நோக்குடன் வீடுகளின் கூரைகளில் அமைக்கப்படும் சிறிய சூரிய சக்தி தொகுதிகளை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட முயற்சியின் பெயர் என்ன?
தவிர்க்கப்பட்டு விட்டது. இப்போது வாய்ப்பு 25 புள்ளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அக்கறை பெற்ற முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு. விட்டு விடுவோம். சூரிய பல சங்கரமய திட்டம் என்பது அதன் பெயர். இப்போது நாங்கள் அக்கறை பெற்று முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு செல்கின்றோம். கடினமானது இதோ உங்களுக்கான கேள்வி. தொழிற்படை பங்கேற்பு வீதத்தை கடிப்பதற்கு உமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் யாவை? நாட்டிலுள்ள ஊழியர்களுடைய அளவு, நாட்டிலுள்ள வேலையற்றோருடைய அளவு. அதற்கான விடை சரிவர கிட்டவில்லை. எனவே கொழும்பு இந்து கல்லூரிக்கு வாய்ப்பு இருக்கிறது. 15 வயதுக்கு மேற்பட்ட சனத்தொகையினரும் வேலை செய்வோரும் வேலை தேடியோரும் சனத்தொகை. நடுவர்களினால் அந்த விடை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நடுவர்கள் எதிர்பார்ப்பது பொருளாதார ரீதியாக செயற்படுகின்ற குடித்தொகை, எக்கனாமிக்கலி ஆக்டிவ் பாப்புலேஷன் என்றால் நீங்கள் சொன்னதுதான், அல்லது தொழிற்படை லேபர் ஃபோர்ஸ், இரண்டாவது தொழில் புரியும் வயதினை கொண்ட குடித்தொகை ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய இரண்டாவது கேள்வி, இலகுவா கடினமா? இலகுவான கேள்வி. இலங்கையுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கைச்சாத்திடும் நோக்கில் கலந்துரையாடலில் ஈடுபட்டு வரும் மூன்று நாடுகளை குறிப்பிடுக. சைனா, அமெரிக்கா, இந்தியா. மூன்று நாடுகளின் பெயர் சரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அக்கறை பெற்ற முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு வாய்ப்பு. அக்கறை பெற்ற முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கும் அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கிறது. அருகில் சென்றாலும் ஒன்றை விட்டு விட்டீர்கள். இந்தியா, சீனா, தாய்லாந்து, சிங்கப்பூர் ஆகிய நான்கு நாடுகளே. அக்கறை பற்றி முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கான மூன்றாவது கேள்வி, இலகா கடினமா? இலகு. இலங்கை மத்திய வங்கியின் 2018 ஆண்டு ஆண்டறிக்கையின்படி இலங்கை சனத்தொகையின் 1000 இறப்பு விகிதம் என்ன? சரியான பதில். கொழும்பு இந்து கல்லூரிக்கான வாய்ப்பு, இலகா கடினமா? இலகு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மொத்த தேசிய வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட்டப்பட வேண்டிய விடயம் என்ன? தேரிய முதன்மை வருமானம். வாழ்த்துக்கள். தேரிய முதலாந்தர வருமானம், நெட் பிரைமரி இன்கம், அல்லது செண்மதி நிலுவையின் முதலாந்தர வருமான கணக்கின் நிலுவை என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான்காவது கேள்விக்கு செல்கின்றோம். அக்கறை பெற்று முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு இலகுவா கடினமா இம்முறை? இலகு. 2018 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய ஏற்றுமதி உபாய திட்டத்தில், நேஷனல் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜியில் உள்ளடக்கப்பட்டுள்ள கேந்திர துறைகள் இரண்டினை பெயர்கள். மீன்பிடி, மின்வலு இலத்திரணியல், படகு கட்டுதல், வாசனை திரவியங்கள். ஏற்றுக்கொள்கின்றோம். கொழும்பு இந்து கல்லூரியினுடைய நான்காவது கேள்விக்கு சரியா தனுஷன் கேப்டன், இலகா கடினமா? இலகு. இலங்கையில் கொடுப்பனவு அட்டைகள் மற்றும் செல்லிட தொலைபேசி கொடுப்பனவு முறைமைகளை ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்யும் அதிகார சபையாக தொழிற்படும் முகவர் எது? இலங்கை தொலைத்தொடர்பு மேற்பார்வையாளர் திணைக்களம். தவறான பதில். அதற்கான வாய்ப்பாக்கரை பெற்று முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கு கிடைக்கிறது. தொலைத்தொடர்பு ஆணைக்குழு. அதுவும் தவறான பதில். சரியான விடை உங்கள் கண்களுக்கு தெரியக்கூடிய விடையாக இருந்தா இலங்கை. அதுதான் சரியான விடை. அக்கறை பெற்று முஸ்லீம் மத்திய கல்லூரிக்கான இறுதி வாய்ப்பு, இலகுவா கடினமாஸ்கி? இலகு. இலங்கை மத்திய வங்கியின் 2018 ஆண்டு ஆண்டறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 10% பணிகள் துறையின் பங்களிப்பு 56.5. தவறான பதில். கொழும்பு கல்லூரிக்கு வாய்ப்பு 56.8. அதுவும் தவறான பதில். சரியான பதிலானது 57.7% என்பதாக. நிறைவாக கொழும்பு இந்து கல்லூரிக்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. தலைவர் கூறுங்கள், கடுமையா இலகுவா இம்முறை வேண்டும்? கடுமை. நான்கு வகையான சிறப்பு தேர்ச்சிகளை பெயரிடுக. தனிநபர் சிறப்பு தேர்ச்சி, பிராந்திய சிறப்பு தேர்ச்சி, நிறுவன சிறப்பு தேர்ச்சி, தேசிய சிறப்பு தேர்ச்சி. நடுவர்கள் முடிவு சொல்ல வேண்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது. அஹ்லாக். தனிநபர் சிறப்பு தேர்ச்சி, நிறுவனம் சார் சிறப்பு தேர்ச்சி, சிறப்பு தேர்ச்சி, பிரதேசம் சார் சிறப்பு தேர்ச்சி, நாடு சார் சிறப்பு தேர்ச்சி. அதுவும் அதே பொருளைத்தான் உள்ளடக்குகிறது. எனவே இது அணியினருக்கும் புள்ளிகள் இல்லை. நாட்டை கொஞ்சம் பன்னாட்டுக்கு அனுப்பியர்களாக இருந்தால் சரியாக இருந்திருக்கும். அது சர்வதேச சிறப்பு தேர்ச்சியாக இருக்க வேண்டும். கொழும்பில் உள்ள இந்து கல்லூரி 400 புள்ளிகளையும்
அக்கறை பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி 450 புள்ளிகளையும் பெற்றது. இப்போது நாங்கள் மூன்றாவது சுற்று நோக்கி நகர்வதற்கான நேரம். மூன்றாவது சுற்றுக்கான விதிமுறைகள் திரையில் இரு. மூன்றாம் சுற்று. இரு அணியினருக்கும் பொதுவாக 10 வினாக்கள் தொடுக்கப்படும். முதலில் பசரை அழுத்துபவருக்கு விடையளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும். கலந்துரையாடி விடையளிக்க முடியாது. முதலாம் சந்தர்ப்பத்தில் சரியாக விடையளிக்கும் போது 100 புள்ளிகள் வழங்கப்படும். தவறாக விடையளித்தாலோ அல்லது விடையளிக்க தவறும் சந்தர்ப்பத்தில் 50 புள்ளிகள் கழிவிடும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது சரியாக விடையளிக்கும் பட்சத்தில் 50 புள்ளிகள் வழங்கப்படும். இரண்டாம் சந்தர்ப்பத்தை பெற்று விடையளிக்கும் போது தவறாக விடையளிக்கும் பட்சத்தில் 25 புள்ளிகள் கழிப்படும். மூன்றாவது சுற்றின் முதலாவது கேள்வி இரு. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடொன்று குறுகிய காலத்தில் அதன் நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதி குறைவடைவதனால் நெருக்கடியினை எதிர்நோக்கும் போது அந்த நெருக்கடிக்கான ஒரு தீர்வினை வழங்கக்கூடிய ஒரு சர்வதேச நிறுவனம் எது? IMF. சரியான விடை. இரண்டாவது கேள்விக்கு செல்ல போகின்றோம். இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரிய பங்களிப்பினை செலுத்தும் மாகாணம் எது? முடிந்துவிட்டது நேரம். நீங்கள் எந்த மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள்? அதுதான் சரியான விடை. மூன்றாவது கேள்வி. நேர்கணிய நுகர்வு வெளிவாரி விளைவொன்றினை பெயரிடுக. நேரம் கடந்து விட்டது அனுஷான். தொற்று நோய்க்கான தடுப்பூசி, கல்விசார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், அறக்குறைகள் வளங்கள் என்பதன சரியான விடை. அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி. பன்னாட்டு நாணய நிதியத்தின் சிறப்பு எடுப்பனவு உரிமை கூடையில் ரைட்ஸ் பாஸ்கெட்டில் அண்மையில் சேர்க்கப்பட்ட நாணயம் எது? அனுஷான் முந்திவிட்டார், சொல்லுங்கள். சீன யுவான். மிகச்சரியான விடை. சீன யுவான் அல்லது ரென் மின்ஃபி என்று சீனாவில் அந்த அப்படியும் உபயோகிக்கணும் அந்த சொல்ல. சீனாவின் சட்ட ரீதியான நாணயமாக கருதப்படுவது ரென்மின்பி. ஆனாலும் அதனை நாணயத்தின் பெறுமதியை அளவிடும் பொழுது ஒரு அலகினை குறிப்பிடும் பொழுது ரென்மின்பி என்பதற்கு பதிலாக யுவான் என்பதுதான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஐந்தாவது கேள்விக்கு நாங்கள் செல்கின்றோம். உலக முதலீட்டு அறிக்கையினை வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிடுவது யார்? நேரம் நிறைவடைந்து விட்டது. கேள்விக்கான விடை, வர்த்தகம் மற்றும் அபிவிருத்திகள் மீதான ஐக்கிய நாடுகளின் மாநாடு. ஆறாவது கேள்வி, 2018 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சதவீதமாக கல்வித்துறை மீதான அரசாங்கத்தின் செலவு எவ்வளவு? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. 1.9%. ஏழாவது கேள்வி, 2019 வரவு செலவு திட்டத்தின் துணைப்பொருள் என்ன? உங்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்பதுதான் சரியான விடை. மக்களை வலுவூட்டல் மற்றும் வறியோர்களுக்கு உணவளித்தல் எனும் செயற்திட்டம் 2019 வரவு செலவு திட்டத்தினுடைய துணைப்பொருளாக அது இருந்திருக்கிறது. ஆகவே இப்போது நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்கின்றோம். உங்களுக்கு 500 புள்ளிகள், உங்களுக்கு 550 புள்ளிகள். இங்கே அண்மித்தொரு போட்டி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம். அடுத்த கேள்விக்கு நீங்கள் எப்படி முன் வருகிறீர்கள் என்று. எட்டாவது கேள்வி, பொருளாதார சுற்றோட்டத்தில் உள்ள 2 பிரதான துறைகளை பெயரிடுக. சேவை வேளாண்மை. ஏற்றுக்கொள்ள முடியாது. கைத்தொழில் சேவை. அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விடையானது வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசுத்துறை, வெளிநாட்டுத்துறை. அடுத்த கேள்விக்கு செல்வோம். 9வது கேள்வி இது. பொருளாதாரம் ஒன்றில் எவ்வாறு பெறுமதி கூட்டல் மதிப்பிடப்படுகின்றது? GVO - இடைநிலை பொருட்கள் மற்றும் முதலீட்டு பொருட்கள். ஏற்றுக்கொள்ளலாம். இறுதி பெறுமதியிலிருந்து இடைநிலை நுகர்வுகளை கழிப்பதன் மூலம் பெறுமதி மதிப்பிடப்படுகிறது என்பது சரியான பதில். அதை நீங்கள் உங்கள் மொழியில் கூறியிருந்தீர்கள். இப்போது
550 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் கொழும்பு இந்து கல்லூரியினர். அக்கறை பெற்ற முஸ்லீம் மத்திய கல்லூரி 525 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இறுதி கேள்விக்கான பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். நீடித்து நிலைத்திருக்கும் அபிவிருத்தி கருதுகோளினை வரை விளக்கணப்படுத்துக. நீடித்து நிலைத்திருக்கிற அபிவிருத்திங்கிறது ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிற பொருளாதாரம் மற்றும் சூழல், சமூகம் போன்ற மூன்று துறைகளிலையுமே சமமான அபிவிருத்தி ஏற்படுத்துறது நிலை பலன் அபிவிருத்தி கூறுவது பரிசீலிக்கப்படுகிறது. அந்த விடை பிழையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விடை யாரும் தரவில்லை என்பதனால் நாங்கள் இங்கே குறிப்பிடப்பட்ட விடையை கூறுகிறோம். எதிர்கால சந்ததியினருடைய தேவைக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் தற்பொழுது உள்ள சந்ததியினர் தமது தேவைகளை பூர்த்தி செய்தல் என்கின்ற துணைப்பொருளில் தான் வருகிறது. ஏன் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்கள் கூறிய விடையானது நாம் நீடித்து நிலைத்து நிற்கும் அபிவிருத்தினை செய்யும் பொழுது எதனை கவனத்தில் எடுப்போம் என்பது. ஆனால் வரைவிலக்கணம் என்பது இங்கு முக்கியமாக எதிர்பார்க்கின்ற விடயம் என்பது எதிர்கால சந்ததியினை பாதிக்காதது என்பது தான் இங்கு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அது குறிப்பிடாததன் காரணமாக இந்த விடயினை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது நாங்கள் புள்ளிகளை பெறுவதற்கான நேரம். அக்கறைப்பற்று முஸ்லீம் மத்திய கல்லூரி 475 புள்ளிகளை பெற்றுள்ளார்கள். கொழும்பு இந்து கல்லூரி 550 புள்ளிகளை பெற்றுள்ளார். இந்த போட்டித் தொடரிலிருந்து விடைபெறும் அணிக்கு திரு நானேக்கார் அவர்களின் ஊடாக நாங்கள் இப்போது அவர்களுக்கான பரிசல்களை வழங்க காத்திருக்கின்றோம். அஹ்லக், அஸ்கி, இன்சாஃப் மூவரையும் புன்முறுவலோடு இங்கே வருமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இலங்கை மத்திய வங்கியினால் நினைவு பரிசு கொடுக்கிறார்கள், சான்றிதழ் கொடுக்கிறார்கள், காசோலையும் கொடுக்கிறார்கள். 25,000 ரூபாய் பெறுமதியானது. அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கு 50,000 ரூபாய் பெறுமதியான காசோலை உங்களுக்கு கிடைக்கிற தலைவர் தனுஷான் அவர்களே. மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பான போட்டித் தொடரை முகம் காட நாங்கள் வருவோம் என்று கூறி விடைபெற்றுச் செல்கிறோம். இது இலங்கை மத்திய வங்கி சக்தி தொலைக்காட்சியுடன் இணைந்து வழங்கும் ஈகோன் ஐகான் சீசன் 4. Icon Season 4.